வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்டு அனஸ்தீசியா டெக்னாலஜி இந்த கோர்ஸ்க்கான டூரேஷன், எலிஜிபிலிட்டி, அட்மிஷன் ப்ராசஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சேலரி, சப்ஜெக்ட், ஜாப் ப்ரொஃபைல், காலேஜஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் ஃபர்தராக அப்லோட் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்டு அனஸ்தீசியா டெக்னாலஜி இந்த கோர்ஸ்க்கான டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து இருக்கும், 1 இயர் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். இது ஒரு அலைடு ஹெல்த் சயின்ஸுக்கு கீழே வரும். இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கம்பல்சரி எடுத்து படிச்சிருக்கணும், அண்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 150-160க்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இது ஃபுல்லாகவே நீங்கள் எது ரிலவெண்ட்டாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டை எப்படி ரெடி பண்ணணும், அவங்களுக்கு எவ்வளோ அனஸ்தீசியாக கொடுக்கணும், ஆஃப்டர் ஆப்ரேஷன் ஃபினிஷ் ஆன பிறகு அவங்கள எப்படி டேக் கேர் பண்ணணும், ஆப்ரேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படிலாம் யூஸ் பண்ணணும், அண்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர் ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். அட்மிஷன் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேசிஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அஃப்கோர்ஸ் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஹை ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி அப்படிங்கிற இதை நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 4000-5000 வரைக்கும் பர் இயருக்கு உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதே ஒரு ப்ரைவேட் காலேஜாக இருக்குது அப்படின்னா 25,000-1,00,000 வரைக்கும் உங்களுக்கு காலேஜ் வைஸ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் டிஃபர் ஆகிட்டே போகும். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக 4.5 lakhs பர் ஆனம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெயினாக நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் 3 டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். ஐசியு, எமர்ஜென்சி வார்டு, ஆப்ரேஷன் தியேட்டர், இந்த 3 பிளேஸில் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் யூஜி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிஜி கூட சூஸ் பண்ணி படிக்க முடியும். எம்எஸ்சி, எம்ஜி, எம்எஸ், எம்ஃபில், பிஹெச்டி, நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் விளவனாலும் நீங்கள் எடுத்து ஜாயின் பண்ணி படிக்க முடியும். ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீச்சர், லெக்சராக கூட போகலாம், கன்சல்டன்ட், லேப் டெக்னீஷியன், ஓடி டெக்னீஷியன், அனஸ்தீசியாஸ்ட், கன்சல்டன்ட், ஓடி அசிஸ்டன்ட், அசோசியேட் கன்சல்டண்ட்டாகவும் நீங்கள் வந்து போகலாம். நீங்கள் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இந்த கோர்ஸில் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, பேத்தாலஜி, அனட்டாமி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மெடிஷன் அவுட்லைன், கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனஸ்தீசியா, பேசிக்ஸ் ஆஃப் சர்ஜரி, சிஎஸ்எஸ்டி ப்ரொசீஜர்ஸ், பேசிக்ஸ் அனஸ்தீசியா டெக்னிக்ஸ், இது ரிலவெண்ட்டாக தான் உங்களுக்கு இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து என்ன மாதிரியான காலேஜஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்க இந்த கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்எம்எம் காலேஜ் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் சென்னை, ஜி குப்புசாமி நாயுடு மெமோரியல் காலேஜ் கோயம்புத்தூர், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சென்னை, ஜிஆர் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர், கேஜி ஹாஸ்பிட்டல் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர், சுரபி ஸ்கூல் ஆஃப் நர்சிங் திண்டுக்கல், குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் சிட்டி சென்னை, விஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் கோயம்புத்தூர், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூர், பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் கோயம்புத்தூர், கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் காஞ்சிபுரம், ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் நர்சிங் தர்மபுரி, நந்தா காலேஜ் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ் ஈரோடு, பாவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ் நாமக்கல். இங்கே எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் நிறைய காலேஜஸில் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஏதாவது காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும், அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னாலும், உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும், என்ன டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கோம். இந்த காலேஜ் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வர எந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும், லோ பட்ஜெட் எம்பிபிஎஸ் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணினாலும், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.